வீட்டு வேலைகள் செய்யவில்லை என தாய் திட்டியதால் கல்லூரி மாணவி தூக்குப்போட்டு தற்கொலை. சந்தியா வயது 20 என்ற வியாசார்பாடிகள் அரசு கலைக்கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3ஆம் ஆண்டு படித்து வந்தாராம். என்ன அநியாயம் பாரு, வீட்டு வேலைகள் செய்வது இல்லை என தாய் மகளை திட்டியதாக கூறப்படுது. இதனால் மடமொழிந்த சந்தியா வீட்டின் மாடியில் உள்ள தனி அறைக்கு சென்று தனது துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். எவ்வளோ அறிவுகட்டதனமா, 20 வயசு பொண்ணு வாழ்ந்து காட்ட வேண்டியதை போய் இந்த அளவுக்கு சாவாங்கன்னா மனசு எந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது. எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு சொன்னாங்க, சின்ன சின்ன விஷயம் இதையே தாங்க முடியல அவங்களால. திட்டினாங்கன்றது யாராவது சாவாங்களா, செத்தா யாருக்கு நஷ்டம் இப்போ? வாழ்ந்து காட்ட வேண்டியது போய் அவங்களுடைய உயிர் அந்நியாயமாக வீணாக தானே போச்சு. வடபழனி போலீஸ் நிலையம் முன்பு விசாரணைக்கு வந்தவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. இவர் ஒரு டென்ஷனு, கொரோனா நேரத்தில் நிறைய பேர் டென்ஷனாக தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க மனசு ஒருநிலைப்படுத்திக்கணும். நல்லா இருக்கப்பட்டவங்க அப்புறம் அரசியல்வாதிகளை பெரிய பெரியவங்க எல்லாம் நல்லா யோகா பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நல்லா இருந்துகிட்ருக்காங்க. இங்கே இவங்கெல்லாம் வந்து மனசை அலைப்பாயை விட்டு யோகா பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, மனசை ஒருநிலைப்படுத்த மாட்டாங்க, கோபத்தை குறைச்சிக்க மாட்டாங்க. இந்த கோபம் வந்து அவங்களுக்கு தலைக்கு ஏறிப்போகுது. இப்படி தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். வெளிநாடுகளிலிருந்து 6 சிறப்பு விமானங்களில் 834 பேர் சென்னை வந்தனர். 7வது கட்டம் இப்போது இதாயிருக்கு, இப்போ வந்து சேர்றாங்க. சிந்தாதிரிப்பேட்டையில் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை. இது 24 வயசு பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, அநியாயமாக ரொம்ப மோசம். மாமல்லபுரம் புராதன சின்னங்கள் 31ஆம் தேதி வரை திறக்கப்படாது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு குப்பை வண்டி மூலம் உணவு விநியோகம் விளக்கம் அளிக்க உத்தரவு. என்ன மோசம், வேனில் எடுத்து சென்ற பெட்ரோல் தீப்பிடித்து எரிந்ததால் டிரைவர் படுகாயம். மழை பெய்த காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து கடல் போல் காட்சி அளிப்பதே படத்தில் காணலாம். நல்ல மழை, புழல் ஏறி பாருங்க, நீர்வரத்து வந்துக்கிட்டே இருக்கு, நல்லா நிரம்பிடுச்சு. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் ஆஜராக சிறப்பு மூத்த வக்கீலாக ஏஎல் சோமையாச்சி நியமனம், தமிழக அரசு உத்தரவு. பெருங்குடியில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை மருந்தாக விற்று 2 பேர் கைது. மயிலாப்பூர் ரேஷன் கடையில் தீ விபத்து, அத்தியாவசிய பொருட்கள் நாசம். திருவொற்றியூரில் போலீஸ் உதவி கமிஷனர் 2 போலீஸ்காரர்களுக்கு கொரோனா. அம்பத்தூரில் 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்த காவலாளி பலி. பூனையை பிடிக்க முயன்ற போது பரிதாபம். என்ன அநியாயம் பாருங்க, இவ்வளோ மோசம். இதுவரையும் நிறைய பேர் இதே மாதிரி தவறி விழுந்து மாடியிலிருந்து தவறி விழுந்தவங்க நிறைய பேர். என்னுடைய நான் பேப்பரில் படிக்கும்போது நிறைய பேப்பர், ஒவ்வொரு பேப்பர்லேயும் இது மாதிரி இது நான் படிச்சிருக்கேன் நிறைய. 7 ஆண்டுக்கும் குறைவாக தண்டனை கிடைக்கும் குற்றங்களுக்கு உரிய காரணம் இல்லாமல் கைது செய்யக்கூடாது, போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவு. வெரி குட், கரெக்டு. சும்மா ஏதோ அதுவும் இல்லாமல் குண்டர் சட்டத்தில் போடுறது, கைது செய்யறது குண்டர் சட்டத்தில் போடுறது, ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்குது. 7 ஆண்டுகளுக்கும் குறைவாக தண்டனை கிடைக்கும் குற்றங்களுக்கு உரிய காரணம் இல்லாமல் கைது செய்யக்கூடாதுன்னு, உரிய காரணம் இல்லாமல் கைது செய்யக்கூடாது. கைது செஞ்சால் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு குண்டர் சட்டத்தில் போட்டுடுறது. அது என்ன குற்றம், எந்த அளவுக்கு அந்த குற்றவுடைய பின்னணி எவ்வளோ பெரிய கொலை குற்றம், எத்தனை பேர் கொலை பண்ணவங்க கூட அங்கேருந்து பெயில வாங்கிட்டு வெளியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான், எத்தனை பேர் அது மாதிரி. இப்போ புதுசாக என்னமோ அந்த வெளியிலே வராத மாதிரி 1 வருஷத்துக்கு அப்படியே இந்த இது போட்டுடுறாங்க. டிவி படப்பிடிப்பில் 8 பேருக்கு கொரோனா, ஒருவர் பலி. ஹிந்தி சீரியல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு நடிகை வனிதா நோட்டீஸ். ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்க. வாடி போடி என்று மோதி கொண்டனர் 2 பேரும் யூடியூப்பில். இதையடுத்து வனிதாவுக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். அதில் தன்னையும் தனது கணவரையும் அவதூறாக பேசியதற்காக குற்றவியல் மற்றும் உரிமையியல் சட்டத்தின் கீழ் இந்த நோட்டீஸை அனுப்பியிருப்பதாக அவர் கூறினார். இந்த வக்கீல் நோட்டீஸ் தகவலையை நடிகை வனிதா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிட்டு போலி நீதிபதியாக இருக்க முயலும்
நல்ல மனம் கொண்ட சமூக ஆர்வலர் தனக்கு ரூபாய் 1,25,00,000 தர வேண்டும் என்று வக்கீல் மூலம் என மிரட்டுகிறார். அவர் அனுப்பியிருப்பது கோர்ட் ஆவணம் இல்லை. நானும் அவருக்கு எனது வக்கீல் மூலம் நோட்டீஸ் அனுப்ப உள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார். இந்த மோதல் பரபரப்பாகி உள்ளது. தேவையில்லாததாக மாறிடுச்சு. ஒன்றும் இல்லாத விஷயத்த கடுக மலையாக்கி விட்டுருக்குறாங்க. சின்ன கடுகு, அந்த கடுகை வெறுமனே அப்படியே விட்டுட்டுருக்கலாம். அதை போய் ஊதி 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 பெருசு பண்ணி மலையாட்டம் பண்ணி விட்டுருக்குறாங்க தேவையில்லாமல். நடிகையை மணந்த இன்னொரு நடிகர் மன அழுத்தத்தால் தற்கொலை. மனைவி மயூரில் நடிகர் அசுதோஷ் பாக்ரே. கொரோனாவில் மீண்டு ஐஸ்வர்யா ராய் இருக்கும். எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க நாட்டு மக்களுக்கு. தனுஷ் சிவகார்த்திகேயன் பட நடிகர் அனில் முரளி திடீர் மரணம். இவர் நிறைய படத்தில் கல்லீரல் பாதிப்பு இருந்துதான், தீவிர சிகிச்சையில் அழிச்சும் பயன் இல்லாமல் போயிடுச்சு. அநியாயமாக இறந்துட்டுருக்காரு. நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு நம்ம தமிழ் படங்களில். இப்போ எட்டு வழிச்சாலை அது மாதிரி சேலம் அந்த சைடெல்லாம் தென் மாவட்டங்களெல்லாம் எதுக்கு ஏன் அவ்வளோ இதுவாக டெவலப் பண்ணுறதுக்காக சாலையில் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன எதுக்கு எதுன்னு நினச்சேன் நான். இப்போது நிறைய முதலீடு பண்ணிவிட்டு பல தொழிற்சாலைகள் தென் தமிழ்நாட்டில் உருவாகிறதை பார்த்தா இது வந்து பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்குது. மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் நிறுவுறதுக்கு வெளிநாட்டில் போயிட்டு ஆட்சி அமைச்சதுலேருந்து வெளிநாட்டில் தானே போய்கின்னு வந்துக்கின்னு போய்கின்னு வந்துக்கின்னு நம்ம இந்தியாவில் இருந்த காலம் ரொம்ப கம்மியாச்சே. அந்த மாதிரி இருந்து பல திட்டங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் மறைமுகமாக நிறைய நடந்துகிட்ருக்கோம். அதனால தான் இந்த கொரோனா நேரத்தில் கூட கொரோனா நேரத்தில் முடங்கி போயிருக்க வேண்டிய நேரத்தில் பல பேர் வெளிநாட்டிலேருந்து நிறைய முதலீடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அமைக்கிறது அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு பல திட்டங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல பல கோடி ஒவ்வொரு இதுக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து இப்போ முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. எதுக்கு அந்த சைடெல்லாம் மொத்தம் தென் தமிழ்நாட்டில் நிறைய தொழிற்சாலைகள் வருது, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உற்பத்தி உண்டாக்குறாங்க. இதில் வந்து மத்திய அரசினுடைய பங்கு கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் பிளானோடு தான் நடந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து கொரோனா ஊரடங்கு உத்தரவை போட்டதுனால நல்லா அவங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் தெரியுது. தமிழகத்தில் 20,204 கோயில்கள் திறப்பு, 21,131 கோயில்கள் அடைப்பு. ஐகோர்ட்டில் இந்து அறநிலையத்துறை தகவல். சின்ன சின்ன கோயில்களெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாகிகளான பொறுப்பேற்கிறார். குடும்ப தகராறு, 2 குழந்தைகளை ஆற்றில் தள்ளி கொண்ட தாய் கைது. 2 குழந்தைங்களை என்ன அநியாயமாக பாருங்க. இலவச விநியோகம் முடிந்தது, அவ்வளோதான், இதோடு முடிஞ்சு போச்சு. ரேஷன் கடைகளில் பணம் கொடுத்து பொருட்கள் வாங்க வேண்டும், டோக்கன் நடைமுறை தொடரும் என்று அறிவிப்பு. கூட்டத்தை நெரிசலை வந்து குறைக்கிறதுக்காக டோக்கன் நடைமுறை வந்து எடுத்துடுறோம். இனிமேல் பணம் கொடுத்து தான் வாங்கணுன்ற மாதிரி. உடைந்த பல்புகளை மாலையாக அணிவித்து அவமதிப்பு. அண்ணா சிலையில் காவி கொடி கட்டியதால் பரபரப்பு. திமுகவினர் போராட்டம். ஏதாவது ஒரு போராட்டத்துக்காகவே நடக்குது, ஒரு போராட்டம் செய்கிறதுக்காகவே பல அசம்பாவிதங்கள் நடந்துருக்கு. ஊரடங்கை நீட்டிப்பதற்கு முன்பாக மருத்துவ நிபுணர் குழுவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பின்ன ஏன் 8ஆம் தேதி ஹெட்லைன்ஸில் இனி ஊரடங்கு நீட்டிக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்கீங்க?